ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து என்ன வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் க்ரோம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக செக்யூராக வந்து நம்மளோட ப்ரௌசிங் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் போகும்போது ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி மாதிரி வரும். நம்ம வந்து அது கூட கவனிக்காமல் அதுமாரி உள்ளே போவோம். ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடிய வெப்சைட்டை நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரே ஒரு செட்டிங் மூலமா எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூணு டிப்ஸ் வர இதில் இருக்குது. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, கம் டு கண்டென்ட். ஸோ இப்போ கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. கூகுள் க்ரோம் போயிட்டு இங்கே வந்து நியூ பேஜ் நான் வந்து கொடுத்துட்டேன். இங்கே வந்து த்ரீ டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து போய்க்கோங்க. போயிட்டு இங்கே சர்ச் இன்ஜின் இருக்கு பாருங்கள். இதில் வந்து டக் டக் கோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் தான் இருக்கும். நீங்கள் வந்து டக் டக் கோ அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த டக் டக் கோ கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி வந்து சேவ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் எதுவுமே வராது. அதனால தான் இந்த டக் டக் கோ கொடுக்க சொன்னால். மற்றபடி இது வந்து சேஃப்டியான ஒரு சர்ச் இன்ஜின் தான். ஸோ அப்படியே பேக் வந்துக்கோங்க. வந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேஃப் ப்ரௌசிங் அதை கிளிக் பண்ணிட்டு என் ஆன்சர் ப்ரொடக்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுனால உங்கள் என்ன யூஸ் ஆச்சுன்னா உங்களோட ப்ரௌசிங் பண்ணும்போது அது வந்து க்ரோம் வந்து ரொம்ப சேஃப்டியாக செக்யூரான ஒரு வெப்சைட்டை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணோம். அதனால தான் அதை வந்து கிளிக் பண்ணி சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் அப்படியே அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன் அது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுக்கிட்டால் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது செக்யூரான கனெக்ஷன் மட்டுமே உங்களுக்கு வந்து க்ரோம் வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது உங்கள் இன்டர்நெட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூகுள் போயிட்டு இதை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓகே கூகுள் வேணால் நம்ம வந்து சரியாக குரோம்கே போய்க்கலாம். குரோம் போயிட்டு இது வரைக்கும் பாருங்கள். இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் பண்ணி வச்சுட்டு இது வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதில் வந்து பேக் ஃபார்வர்டு அப்படியே கிளிக் பண்ணுங்கள். பேக் ஃபார்வர்டு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் வரும். இதில் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணி வச்சதுனால உங்கள் ப்ரௌசிங் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இந்த நாலு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சேஃப்டியான டெக் டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குண்டான லாஸ்ட் டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸ்லாம் ஒரு நாளில் அப்டேட் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பெண்டிங்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெண்டிங்லேயே வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறையா பக்ஸ் இருக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஆப்பில். நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பக்ஸ்லாம் போகும். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த பக்ஸ் இருக்கிறதுனால நிறையா வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைரஸ் வர்றதுனால உங்கள் ஃபோன் எக்கச்சக்கமாக ஹேங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன அப்டேட்டு ஒரு சின்ன ஆப்ஸ் அப்டேட் இருந்தால் கூட உடனே பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜ் அதிகமாகிடும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜை எப்படி ஃப்ரீ பண்ணுறதுன்றதை நம்ம சேனலில் ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடும். அது வந்து நாளைக்கே போட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பை.